இன்றைக்கி நம்ம பண்ண போகிற வீடியோ எது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபோன் வாங்கும்போது ஃபோனில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இல்லாதனால அந்த ஃபோனே வேணாம்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 9 ஸ்பெசிஃபிகேஷன் சொல்ல போகிறோம். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இல்லாததுனால அந்த ஃபோனை வந்து வாங்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் மெயினாக இந்த வீடியோ பார்க்கும். இன்றைக்கி அதே ஃபோனை மாங்காய் பச்சை கலரில் உங்களுக்காக ரிலீஸ் பண்ணுறோம். கலர் வந்து நம்ம வந்து நிறைய பேர் முக்கியம்னு சொல்லி பார்ப்போம். நிறைய ரிவ்யூவர்ஸ் கூட பார்த்துருக்கேன். அண்ட் கேமராஸ் எல்லாம் டிஸ்பிளே கீழே இருக்குது. நாச்சுங்கிற கான்செப்டை ஏன் வந்துச்சுங்கிற சத்தியமாக எனக்கு தெரில. பட் எங்கள் கம்பெனி, மக்களுக்காக இருக்கிற எங்கள் கம்பெனி அந்த ஹெட்ஃபோன் ஜாக்கை திரும்ப கொண்டு வந்திருக்கோம். டார்லிங், நம்ம வந்து டெக்னாலஜியில் வளர்ந்துட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயத்தை நம்ம இழந்தாகணும். அது மாதிரி தான் ஹெட்ஃபோன் ஜாக்ஸ். மெகா பிக்சல் எவ்வளோ தெரியுங்களா? 520 மெகா பிக்சல் கேமராங்க. டார்லிங், ஆக்சுவலாக பாரு, 520 மெகா பிக்சல் கேமரா வச்சு என்ன பண்ண போகிறேன் மச்சி? புரிஞ்சுதான் மச்சி, 25 கேமரா இருக்குது மச்சி எங்கள் ஃபோனில். அதுதான் டார்லிங் எனக்கும் புரியல, ஒரு ஃபோனில் எது 25 கேமரா கொடுக்குறாங்க? ஒயர்லெஸ் சார்ஜிங் அதான் முக்கியம், அதான் எதிர்காலம். அதனால் அது எங்கள் ஃபோனில் இருக்குது. அந்த ஒரு ஃபியூச்சருக்காகவே நீங்கள் ஃபோன் வாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆமாம் டார்லிங், ஃபியூச்சர் அதை பார்த்து தான் போயிட்டுருக்குது. அதான் ரியல் ஒயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ரொம்ப பெருமையாக சொல்கிறேன், எங்கள் ஃபோனில் இருக்கிறது 32K டிஸ்பிளே. சரிங்க, உங்கள் ஃபோனில் என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுறீங்க? என்னங்க 32K டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்கேன், ப்ராசஸர் பற்றிலாம் கேட்டுருக்கீங்க. சரி, கேமரா பற்றி சொல்லுங்கள். இங்க 32K எதுக்குங்க? ஃபோனில் 32K டிஸ்பிளே. நீங்கள் 32K வீடியோ ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா அந்த 32K வீடியோ உங்கள் ஃபோன்லேயே பார்க்கலாம். ஆனால் பெரிய டிஸ்பிளேக்கு தானே 32K தேவை. இங்கே பெரிய டிஸ்பிளே, சின்ன டிஸ்பிளே இல்லைங்க. உங்கள் நீங்கள் மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. 32K டிஸ்பிளே டிஃப்ரென்ஸ் வந்து மைன்யூட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுங்க. மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியுங்க. ஃபோனில் இருக்க மற்ற ஃபீச்சர்ஸ் பற்றிலாம் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டு ஃபோன் வேணுமா டிஸ்பிளேயோட? எங்கள் ஃபோன் வாங்குங்க. ப்ராசஸர் பற்றி இதை பற்றிலாம் கேட்கக்கூடாதுங்க. எங்கள் டிஸ்பிளே செம்மையாக இருக்குங்க. அந்த ஒரு ரீசனுக்காக எங்கள் ஃபோனை நீங்கள் வாங்கணுங்க. அந்த எங்கள் டிஸ்பிளே தான் சூப்பருங்க, வேர்ல்ட் லீடிங் டிஸ்பிளே நாங்கள் தாங்க. அதுக்கு அந்த ஒரு ரீசனுக்காகவே நீங்கள் எங்கள் ஃபோன் வாங்குறீங்க, சரிங்களா? ஓ மை காட், 32K டிஸ்பிளேயா? அதான் டார்லிங் எனக்கும் புரியல, ஒரு ஃபோனுக்கு நம்ம மிஞ்சி போனால் 7 ஃபியூச்சரில் வேணும் 8-inch ஸ்க்ரீன் கூட வச்சுக்கலாம். 32K டிஸ்பிளேலாம் எதுக்கு வரும்போது? ஆ தெரியலையே, எனக்கும் தெரியலடா. நல்லதுதானே? இல்லை டார்லிங், ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2K டிஸ்பிளே வரைக்குமே போதுமானது. 4K ஓகே, இதை தாண்டி ஒரு டிஸ்பிளே இருந்தால் நல்லது தான். பட் அது ஒரு பெரிய செல்லிங் பாயிண்ட்டாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1080p இருக்கிற டிஸ்பிளே வந்து தாராளமாக போதுமானது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இந்த ஸ்க்ரீன் இருக்குது. அதை தாண்டி வந்து அந்த மெகா பிக்ஸ் வந்து நம்ம வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ வந்து ஒரு மற்ற எல்லா ஃபீச்சர்ஸையும் மொக்கையாக வச்சுட்டு டிஸ்பிளே மட்டும் நல்லா கொடுத்துட்டு அந்த டிஸ்பிளே வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அந்த தேவையான ப்ராசஸர் தேவை, எல்லாமே தேவை. ஸோ அதனால் வந்து ஒரு டிஸ்பிளே ரொம்ப முக்கியம்தான். 4K 8K வந்து எக்ஸ்ட்ராவாக வந்துச்சுன்னா தாராளமாக ஓகே. பட் அது ஒரு மெயின் ஃபீச்சரை தயவு செஞ்சு பார்த்து வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் வந்து பெருசாக ஒரு அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் நோட்டீஸ்லேயே பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 2K வரைக்கும் டிஸ்பிளேலாம் ஓகே. அதை தாண்டி வர எந்த டிஸ்பிளேயுமே வந்து 4K 8K இருந்தால் நல்லது. பட் நீங்கள் பார்க்குறவங்க நேக்கட் ஐக்கு அந்தளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது என்னோட தாழ்மை வேண்டுகோள். ஸோ பட் இனி வர வர ஃபோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 4K டிஸ்பிளேயோட தான் வரும், வெல் அண்ட் குட். பட் ஒரு ஃபோனில் வந்து அது மட்டும் முக்கியம் இல்லை, 4K டிஸ்பிளே வந்துச்சுன்னா ப்ராசஸர் எப்படி இருக்குது எல்லாமே பாருங்கள். இது வந்து லாஸ்ட் ஃபீச்சராக வச்சுக்கோங்க. இதுவும் டிஸ்பிளே ரொம்ப முக்கியனால இது லாஸ்ட் ஃபீச்சராக வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஃபீச்சராக வரும்போது இது இருந்துச்சுன்னா ஓகேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் தயவு செஞ்சு 720p டிஸ்பிளே அதெல்லாம் வாங்காதீங்க. அட்லீஸ்ட் 2K இல்லைன்னா 1080p, 4K கூட ஓகே. 8K 16K எல்லாம் ஃபியூச்சரில் வரும், அதெல்லாம் ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அந்த செல்லிங் பாயிண்ட்டை கடைசியாக எடுத்து வச்சுட்டு மற்ற இருக்கிறதெல்லாம் உங்களை பார்த்துட்டு அதெல்லாம் ஓகே அதெல்லாம் டிக் மார்க் பண்ணிட்டீங்கன்னா கடைசியாக வந்து இந்த 8K டிஸ்பிளேவோ 16K 32K அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே டார்லிங், கண்டியா. என்ன தான் டிஸ்பிளே வச்சாலும் நம்ம 710 டிஸ்பிளேயை தாண்டி ரெசல்யூஷன் வச்சு வீடியோ ஆக்க மாட்டோம்ல? சொல்ல முடியாது டார்லிங், வைஃபைல வந்து பார்க்குறவங்க வந்து 4K கூட வச்சு பார்ப்பாங்க. அதுவும் உண்மைதான், பட் மெஜாரிட்டி ஆஃப் தி யூசர்ஸ் 1080p தாண்டி ரெசல்யூஷன் வச்சு ஆக்க மாட்டோம். ஸோ 4K டிஸ்பிளேஸ் வெல் எனாஃப். எங்கள் ஃபோன் தான்
பெஞ்ச்மார்க்ஸ்ல நம்பர் 1 பெஞ்ச்மார்க்ஸ் ரன் பண்ணும் மட்டும் உங்கள் ப்ராசஸிங் பவர் ஜாஸ்தி ஆக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, அதெல்லாம் ஹேட்டர் சொல்கிற போயிங்க, நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோங்க, நாங்கள் வந்து நேர்மையாக தாங்க இருக்கோம். மற்ற ஃபோன்ஸ்க்கு உங்களுக்கு நிறைய பெஞ்ச்மார்க்ஸ்க்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அதே ப்ராசஸர் அந்த ஃபோன் கம்மியான்ஸ்னு நாங்கள் என்னங்க பண்ணுறது, நாங்கள் அவ்வளோ சூப்பராக சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருக்கோம். ஏங்க இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க சரிங்களா, பெஞ்ச்மார்க்கில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு, புரிஞ்சுங்களா? மறக்காமல் வாங்கிருங்க எங்கள் ஃபோனை சரிங்களா, மறந்துடாதீங்க. எங்கள் ஃபோன் தான் பெஞ்ச் மார்க்லாம் லீடிங்க, பெஞ்ச் மார்க் தாங்க ஃபோன் வாங்கல ரொம்ப முக்கியம், புரிஞ்சுருந்துங்களா? மற்ற எதுவும் பார்க்காதீங்க, மற்ற யார் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க ஓகேங்களா. இங்கே கேமராலாம் முக்கியம் இல்லைங்க, பெஞ்ச் மார்க் தாங்க முக்கியம். மறக்காமல் எங்கள் ஃபோன் எங்கள் ஃபோன் தாங்க பெஞ்ச் மார்க்கில் நம்பர் 1 இருக்குது, மறக்காமல் வாங்கிருங்க. ஆ ஓ மை காட், பெஞ்ச் மார்க்லேருந்து எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கு? டார்லிங், நான் வந்து ரீசெண்டாக நிறைய ஃபோன்ஸை பற்றி பார்த்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் ரன் பண்ணும்போது மட்டும் அந்த ஃபோன்ஸ் வந்து அவங்களோட ப்ராசஸிங் பவரெல்லாம் மாற்றுறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ வந்து பெஞ்ச் மார்க் வந்து ஒரு நல்ல விஷயந்தான், பட் பெஞ்ச் மார்க்ஸ் மட்டுமே டிபெண்ட் பண்ணி ஒரு ஃபோனை வாங்க முடியாதுங்கிறது தான் என்னோடய தாட் ப்ராசஸ். அதுவும் உண்மைதான் டார்லிங். உங்கள் ப்ராசஸர் என்ன, அந்த ப்ராசஸுக்கு வந்து எப்படி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாம் பாருங்கள். நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து ஃபோனுக்கு ரிவ்யூ போடுவாங்க, எல்லாத்தையுமே பாருங்கள், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவாங்க. பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸும் முக்கியம்தான், பட் பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸ் மட்டும் வந்து ஒரு ஃபோனோட ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்காது அப்படிங்கிறது தான். ஏன்னா உங்கள் சிப், நீங்கள் ஃபோன் வாங்குறதுல இருக்கிற சிப்பை பாருங்கள், அந்த சிப்பு வந்து மற்ற ஃபோன்ஸில் இருக்கும், அதுமாதிரி அந்த சிப்பை பற்றின டீட்டெயில்ஸ் படிங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸ் ரொம்ப முக்கியம், பட் பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸ் வந்து இப்போ நிறைய ப்ராப்ளம் இருக்கனால அது வந்து உண்மையிலே ரியல் பெஞ்ச் மார்க் ஸ்கோராங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பெஞ்ச் மார்க்கில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுக்காக ஒரு ஃபோனை ரிஜெக்டோ ஒரு ஃபோனை வாங்கவோ செய்யாதீங்க. ஸோ பெஞ்ச் மார்க் ஸ்கோர் ரொம்ப முக்கியம்தான், பட் இட் இஸ் அதுக்கே நான் என்ன சொல்லணும்னா டிஸ்பிளேக்கெல்லாம் தாண்டி கடைசியில் பார்க்க வேண்டியது தான் பெஞ்ச் மார்க் ஸ்கோர். பெஞ்ச் மார்க் ஸ்கோர் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு 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 லெவல் டவுன் வச்சே யோசிச்சிங்க, அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு மட்டும் பாருங்கள் ஓகேவா. ஸோ ஒரு பெஞ்ச் மார்க் ஸ்கோர் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை ரெண்டு ஃபோனில் அப்படின்னா, ரெண்டு ஃபோனில் மற்ற ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோனை வாங்குங்க. ஓகே டார்லிங், நாங்கள் புதுசாக ஃபோன் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், மறக்காமல் வாங்கிடுங்க. சரிங்க, ஃபோனில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் சொல்லுங்கள். யாருங்க ஸ்பெக்ஸ்லாம் பார்ப்பாங்க? நாங்கள் வந்து எங்கள் கம்பெனிலேருந்து ஃபோன் ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக எல்லோரும் வாங்கியிருக்கணுங்க, புரியுதுங்களா? எல்லாம் புரிஞ்சுதான் உங்களுக்கு எல்லாருக்கும். நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், வாங்குங்க, வாங்கணும், வாங்கி எங்களோட ஃபேமிலியோட சேருங்க. எங்கள் கம்பெனி எங்கள் பிராண்டோட ஃபேமிலியோட சேருங்க. நம்ம ஃபேமிலி நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும், கரெக்டுங்களா? நாங்கள் ஃபோன் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எதுவும் முக்கியம் இல்லைங்க. எங்கள் பிராண்டு தான் முக்கியம், நம்ம பிராண்டுக்காக எங்கள் பிராண்டுக்காக எல்லாருமே ஃபோன் வாங்குவாங்க சரிங்களா. மறக்காமல் ஃபோன் வாங்கி நம் ஃபேமிலியோடு இணைஞ்சிருங்க. அது மாதிரி எங்கள் ஃபேமிலியில் இருக்க மற்ற ப்ராடக்ட்ஸும் வாங்கி எங்களோட ஃபேமிலியோடு இன்னும் ஸ்ட்ராங்காக இணைஞ்சிருங்க ஓகேங்களா. நம் பிராண்ட், நம் ஃபேமிலி. என்ன சொல்கிறீங்க? இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை டார்லிங். பிராண்ட், நம்ம எல்லாருமே பிராண்டுன்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், பிராண்ட் வேல்யூ ரொம்ப முக்கியம்தான். பட் என்ன தான் பிராண்டுன்னு சொன்னாலும் ஒரே பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா சப் பிராண்ட்ஸ் வச்சோ இல்லைன்னா சப் மாடல்ஸ் வச்சோ ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் கூட மொபைல் சொல்கிறதான் நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க அதில் பார்த்திங்கன்னா ஸ்பெக்ஸை வந்து ஒரு இதில் நல்லாயிருக்கும் ஒரு இதில் நல்லா இருக்காது, அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம டீப்பாக போகணுங்கிறத நான் யோசிக்கல. ஸோ ஒரு பிராண்டு கொடுக்க பிராண்டு வந்து ஒரு ஃபோனை விற்கிறாங்க, அந்த பிராண்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு தயவு செஞ்சு ஃபோன் வாங்காதீங்க. நான் ரீசெண்டாக ஒரு ஃபோன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு, அந்த பிராண்ட் ரொம்ப நல்ல பிராண்ட், அந்த பிராண்டில் வர மிச்ச ஃபோன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும், பட் அந்த பர்டிகுலர் ஃபோன் பார்த்திங்கன்னா பேட்ரி ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு பிராண்ட் வந்து ஒரு ஃபோன் விற்கிறாங்கன்னா அந்த ஃபோனில் இருக்கிற ஸ்பெக்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ ப்ரைஸ் டு வேல்யூ ரேஷியோ ரொம்ப முக்கியமாக பாருங்கள். ஒரு பிராண்ட் வந்து ஒரு ஃபோனை சீப்பாக விற்கிறதுக்காக அந்த ஃபோனை வாங்காதீங்க, அது பெட்டராக நீங்கள் வந்து அதோட ஹையர் எண்ட் மாடலை வந்து இல்லைனா அதோட பழைய மாடல்ஸை கூட வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தாட் ப்ராசஸ். ஆமாம் டார்லிங், அதுவும் உண்மைதான். பிளைண்டாக ஒரு ஃபோனை வந்து ஒரு பிராண்டை பார்த்து மட்டும் வாங்காதீங்க, அதானே சொல்கிறீங்க டார்லிங்? ஆமாம் டார்லிங், பிராண்ட் மேக்ஸ் வேல்யூ, பட் பிராண்ட் அலோன் டசன்ட் மேக் எ வேல்யூ. ஆமாம் டார்லிங், உண்மைதான்.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு 99 ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியிருப்பேன். இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி சொல்லலாம். மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கடைசியாக இந்த ஃபீச்சர்ஸை பாருங்கள். பெருசாக டிஃப்ரென்ஸில் ஒரு ரெண்டு மூணு ஃபோன் செக் பண்ணும்போது இது இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இப்போ நான் சொன்ன 9 ஸ்பெசிஃபிகேஷனில் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஃபோனை வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே டார்லிங், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்லோ விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.